பொருள் ஈட்டுவது எப்படி, பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்ன பணம் வந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்க. என்ன எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போது கிராமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அந்த கிராமத்தில் எதை பண்ணால் பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. விவசாயம் பண்ணால் பணம் கிடைக்கும், பால் கறந்து விட்டுனா பணம் கிடைக்கும், இல்லை ஒரு பொருளை வாங்கி காய்கறியை இங்கேருந்து வாங்கி ஒரு இடத்துல கொடுத்தா பணம் கிடைக்கும். இந்த மாதிரி சென்னையில் இருந்தோம்னா அது ஒரு விதமான பொருள் சம்பாதிக்கலாம் இல்லையா. சென்னையில் தான் நிறைய வேலை, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி பொருள் வந்து இங்கே எல்லாமே பொருளாக தான் இருக்குது சரிங்களா. மண், நீங்கள் மண்ணாக தான் பார்க்குறீங்க, ஆனால் அந்த மண்ணை பணமாக பண்ணுறோன்னு இருக்கிறாங்க. காற்று, காற்று நம்ம காற்றாக தான் பார்க்குறோம், ஆனால் அதே ஒரு பொட்டியில் அடித்து ஆக்சிஜன் விற்கிறவனும் இருக்க தான் செய்கிறாங்க, விற்கிறவனும் இருக்கிறாங்க சரிங்களா. தண்ணி, சாதாரண தண்ணி நம்ம நினைக்கிறோம் நம்ம குளத்தில் ஆற்றுல நம்ம வீட்டில் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் அந்த தண்ணியும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பிளான்ட்டுன்னு போட்டு அதையும் ஒரு ஏதோ சம் ஃபார்முலா வச்சு தண்ணியும் மார்க்கெட் பண்ணி விற்க தான் செய்கிறாங்க. அதனால் எதை நம்ம எப்படி பார்க்குறோம், அதை எப்படி நம்ம பொருளாக மாற்ற போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ ஒரு பொருளை வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால் விற்ற முடியாது, அது முட்டாள்தனம் சரியா. அது தேவை எங்கே இருக்குது, அது நீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல அதை போய் நம்ம செல் பண்ணணும். இன்றைக்கி வந்து காலகட்டம் எவ்வளோ முன்னேறிடுச்சு, அன்றைக்கி வந்து சந்தைகள் இருந்தது, சந்தையில் போய் விற்று பொருள் பண்ணாங்க நம்ம கிராமத்துலேயும் சரி நகரங்கள்லேயும் சரி. ஆனால் இன்றைக்கி பிளாட்ஃபார்ம், நிறைய பிளாட்ஃபார்ம் உருவாச்சு, உட்காந்த இடத்துல நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ணலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இன்னும் கூகுள், யூடியூப்பில் வீடியோ போடுறது, நிறைய நிறைய வெப்சைட்டு, தனியாக இ காமர்ஸ் வெப்சைட்டை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அதில் உங்களோட ப்ராடக்டை செல் பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பொருள்லாம் இப்போ ரொம்ப மார்க்கெட்டிங் ஆகுது, அதிகமாக ஆகுது சரிங்களா. அந்த ட்ரெடிஷ்னல் பொருள்லாம் வந்து கைவினைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பண ஓலை, நம்ம சாதாரணமாக அந்த பண ஓலையை பார்ப்போம், அந்த பண ஓலையை கூட ஏதோ ஒரு பொருள் வைக்கக்கூடிய ஒரு அந்த பாத்திரமாக அதை செய்கிறாங்க சரியா. அது பேர் எனக்கு சரியாக இப்போ ஞாபகத்துக்கு வரல, அதை கூட செஞ்சு விற்கலாம் இல்லையா. கல் தான் தடை பண்ணிட்டாங்க, கல் தடை பண்ணிட்டா என்ன, அதுலேருந்து நம்ம சாரை இறக்கி ஒரு கருப்பட்டியாக மாற்றி இன்றைக்கி அது உலகம் பூரா ஃபஸ்ட் குவாலிட்டிலாம் உலகம் பூரா ஏற்றுமதி ஆகுது. அது நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது. எதுவுமே இங்கே வந்து பொருள் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம வந்து செயல்படணும். எதையுமே நமக்கு எவ்வளோ வேணும், நம்ம எப்படி செயல்பட்டால் நமக்கு அந்த பணம் கிடைக்கும் அப்படின்றதான் இங்கே விஷயம் இருக்குது சரிங்களா. இப்போ ரெண்டு பேர் விவசாயம் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து நெல் பயிர் வைக்கிறாரு, ஒருத்தர் வந்து காய்கறி பயிர் வைக்கிறாரு. ஆனால் அந்த காய்கறி பயிர் வைக்கிறவர் வந்து நெல் பயிர் வைக்கிறத விட கம்மியாக தான் கஷ்டப்படுறாருன்னு வச்சிங்களேன், ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். பட் இவர் கொஞ்ச நாள் கஷ்டப்படுறாரு, ஆனால் அதிக வருமானத்தை அந்த காய்கறியில் எடுத்துடுறாரு. அந்த மாதிரி எந்த நேரத்துக்கு எதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது சரிங்களா. இன்றைக்கெலாம் நம்ம விவசாயி 10 ஏக்கர் நல்லா வச்சு கஷ்டப்படுவோம், ஆனால் நம்மளால் 10 ரூபா நிற்காது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்குவார், ஏன்னா ஒரு திருவிழாவுக்கு ஒரு கடை மாதிரி போடுவார், அது சீசன் பிஸ்னஸ் மாதிரி 3 மாதம் அங்கே போய் விற்றுட்டு வந்துடுவாப்பில்ல. ஆனால் இவரோட அவர் வீட்டில் பார்த்தோன்னா காடில் மாடி வீடு கட்டிருப்பார், வண்டி வாங்கியிருப்பார், தன்னோட தேவைகளெல்லாம் சிறப்பாக சந்திச்சிருப்பார், தன்னோட பெண்கள் தன்னோட உறவினர் சுற்றத்தாருக்கு தேவைகளை சரியாக சந்திக்க அவர் வழிவகைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பார். இதனால் வந்து நம்மளோட பார்வையில் மாற்றம் வேணும் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு சரிங்களா. போதும்னு ஆகிட்டிங்கன்னா 1000 ரூபா போதும்னா அதோட நிறுத்திக்கலாம், இல்லை அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபோக்கஸ் நீங்கள் வந்து அதில் பண்ணணும். அதிகமாக சிந்தனை செஞ்சால் போதும் சரிங்களா. சிந்தனை செஞ்சு அதை செயல்பட வைக்கணும், செயல்பாட்டு கொண்டு வரணும், அதுதான் பொருள் பண்ணுறது, பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது. வழிகள் 1000 இருக்குது, நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து உங்களை சுற்றி பாருங்கள், பொருள் சம்பாதிக்கிறவங்களெலாம் பாருங்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி பணம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுலேயுமே ஃபோக்கஸ், அன்வான்ட் டாப்பிக்லாம் வந்து அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு, 10 ரூபா சம்பாதிக்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு போகிறவங்களாக இருப்பாங்க மேக்ஸிமம் நம்ம பார்த்தா. பட் அவங்கள பார்த்து நமக்கு பொறாமல் வரும், நம்ம பொறாமலாம் படக்கூடாது சரியா. பொறாமல் பட்டால் அந்த விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காது, அவங்கள பாட்டு நம்ம சந்தோஷம் தான் பண்ணோம், பரவாயில்ல அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அவங்கள ஒரு மோட்டிவேட்டடாக, அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி நம்ம 10 ரூபா சம்பாதிக்க பார்க்கணும், அவங்க வழியிலேயாச்சும் சம்பாதிக்க பார்க்கணும், இல்லை நம்ம ஒரு வழியாச்சும் உருவாக்கணும் சரிங்களா. உங்கள் சூழ்நிலையில் உங்களை சுற்றி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பொருள் தேவைன்றதை முடிவு பண்ணுங்கள், எவ்வளோ நாளுக்குள்ளே எவ்வளோ பொருள் தேவை, எவ்வளோ பணம் தேவைன்னு முடிவு பண்ணுங்கள், அதுக்கு உண்டான வேலைகளை
நீங்கள் தொடங்குங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். இதுதான் எங்கே எடுத்துக்கினாலும் பணம் சம்பாதிக்கிறதுனா இதுதான் சரிங்களா. சிலர் வந்து இங்கேருந்து லடாக் போகிறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாப்புல லடாக் போகிற வரைக்கும் டெய்லி யூடியூப்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணி போயிட்டே இருக்கிறாப்புல யூடியூப் வீடியோ மானிட்டேஷன் ஆகிட்டு அமௌண்ட்டு வந்து அவருக்கு அக்கௌண்ட்டுக்கு கீழே அதை வச்சு அவர் இன்றைக்கி பெரிய லெவலில் ஆகிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது வரும், எது இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் எதை செஞ்சால் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க, அந்த விஷயத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பட்டு சூழ்நிலையில் சாட்டிஸ்ஃபைடான வேலையை செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். பட் அந்த நேரத்தில் அதை கொஞ்சம் சந்தோஷமாக செய்ய பாருங்கள். பணம் பண்ணலாம், பணம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் கொஞ்சம் எல்லோரையும் வந்து அனுசரித்து போகணும், எல்லோரையும் அப்படி அப்படியே ஏற்றுக்கணும். அவங்கள நம்ம மாற்றக்கூடாது, மாற்றினோம்னா நம்ம அவங்ககிட்ட அந்த பொருளை செல் பண்ண முடியாது. இல்லை பொருள் விற்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து பொருள் வாங்கவே மாட்டாப்புல, ஆனால் லொட லொட லொடன்னு பேசினே இருப்பாவில் நம்மக்கிட்ட. பட் அவர் மூலயமா தான் நிறைய நமக்கு பொருள் பண்ணக்கூடிய, பணம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வரும். ஸோ வந்து இங்கே யாரையுமே நம்ம வந்து மதிப்பாக நடத்திட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக நமக்கு பொருள் கிடைக்கும், பணம் கிடைக்கும் சரிங்களா. எவ்வளோ தேவைன்னு முடிவு பண்ணுங்கள், என்ன வேலை செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணுங்கள், சந்தோஷமாக செய்யுங்க. ஒரு 10 ரூபா வாங்கினா சந்தோஷமாக வாங்குங்க. அந்த 10 ரூபா வாங்கும்போது அப்படியே உங்கள் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும். அதே மாதிரி 100 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லை 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா கூட அதை சந்தோஷமாக கொடுங்க. கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. அதுக்குன்னு எல்லா நேரத்துலையும் பாசிட்டிவாக இருக்க முடியுமான்னா தெரியாது. சில நேரம் அவங்க சர்க்கிள் இருக்க தான் செய்யும், லாபம் நட்டம் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் லாபம் வர நேரத்தில் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, செலவு அதிகமாக பண்ணாதீங்க சரிங்களா. நட்டம் வர தொழிலை செய்யாத அளவுக்கு பார்த்துங்க. கரண்ட்டில் அதாவது நடப்பில் வாழ்க்கை இந்த சொசைட்டி எப்படி இருக்குது, சமூகம் எப்படி போயிட்டுருக்குது எல்லாத்தையும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நேரத்தில் வந்து புளி சீப்பாக கிடைக்குது, புளியை வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வச்சு புளி அதிகமாக இருக்கிற நேரத்தில் விற்கலாம், விலை அதிகமாக இருக்கிற நேரத்தில். இல்லை அப்படியே வாங்கி கை மாற்றி விடலாம். எவ்வளோ பொருள் தேவை, நீங்கள் அதை எப்படி பண்ண போகிறீங்கன்றதான் இங்கே விஷயம். பணம் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ விஷயம் இருக்குது, பணம் சம்பாதிக்கிறது சரிங்களா. உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, என்ன பணம் வேணும், எவ்வளோ பணம் வேணும், அதுக்கு என்ன வேலை செய்ய போகிறீங்கன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இல்லை திறமை இல்லையா, திறமையை வளர்த்துங்க சரிங்களா. ஒரு பொருள் வாங்கி விட்டு தான் நம்ம பணம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, சேவையாக செய்யறதுனால கூட நமக்கு பணம் கிடைக்குது சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு கார் மெக்கானிக்காக இருக்கிறீங்க, ஒரு கார் உங்ககிட்ட எத்தனோன்னு விட்றாங்க, நீங்கள் அதுக்கு ஒரு ஒர்க் தான் பண்ண போகிறீங்க, சேவை தான் செய்கிறீங்க, பட் அதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த மாதிரி 2-வீலர் மெக்கானிக் இருக்குது, இசேவை மையம் நடத்துகிறாங்க, நிறைய வேலை இருக்குது சரிங்களா. முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் முதலீடு போட்டு தான் ஆரம்பிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களால் உடல் உழைப்பு கொடுத்து எதனா ஒரு பணம் பண்ண முடியுமா பாருங்கள், அதை பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நிலையில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். சூழ்நிலையில் புரிஞ்சுக்கணும் லாபம் வருமா, அதை எப்படி பண்ணலாம், அது சார்ந்த விஷயங்களை படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, நபர்களோட பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பணம் பண்ணுறதை பற்றி நிறைய பேசலாம் சரிங்களா. எவ்வளோ தேவைன்னு முடிவு பண்ணுங்கள், என்ன வேலை செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணுங்கள், சுற்றி அப்சர்வ் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் அது சார்ந்த செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு நாள் உங்கள்கிட்ட நீங்கள் நினைக்கிறத விட பணம் அதிகமாக இருக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் நேர்மையோடு செய்யுங்க. அவங்க அதில் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு செஞ்சிங்கன்னா இன்டைரக்டாக உங்களுக்கு அதிக வியாபாரம் நடக்கும் சரிங்களா. ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு தவறான வியாபாரத்தை நடத்திடக்கூடாது சரிங்களா. அவர் போய்ட்டு அது இதை வந்து எக்கோ சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். அதனால் நேர்மையாக ஒரு பிஸ்னஸை இல்லை எந்த ஒரு தொழிலை ஒரு வேலையை சரியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு வேலைகள் வரும், இல்லை பிஸ்னஸ் வரும். நேர்மையோடு எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம் சரிங்களா. எந்த வேலையும் கேவலம் கிடையாது சரிங்களா. எதையும் நீங்கள் வந்து இழிவாக நினைக்காம எந்த தொழிலையும் அந்த தொழில் பக்தியோடு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. முடிவற்றவர் பார்த்திங்கன்னா அந்த பிளேடை வந்து தொட்டு கும்பிட்டு தான் தொழில் ஆரம்பிக்கிறாரு. ஒரு விவசாயி பார்த்தோன்னா அந்த மண்டியை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு எந்த வியாபாரம் செஞ்சாலும் தொழில் பக்தியோட அதை நேர்மையாக செய்யணும், அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகுங்க. சில நேரத்தில் கஸ்டமர்ஸு எப்படி ஒன்றாலும் இருப்பாங்க, அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு எப்படி எப்படி இருக்குமோ அதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சிலர் கோபமாக வருவாங்க, அவங்ககிட்ட எப்படி பேசி நம்ம அதை அந்த பிஸ்னஸை முடிச்சுக்கிறது இல்லை அந்த சர்வீஸை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது அது மூலிமா பணம் வாங்குறது இதுதான். எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை
யார் வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பொருள் கிடைக்குது, சரிங்களா? இதுதான் வந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷன், சரிங்களா? உங்களை சுற்றி எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி எவ்வளோ சொல்லலாம். ஃபேஸ்புக் எடுத்துக்கினா ஒரு காலத்தில் அவ யாருக்கோ ஏதோ செய்தியை பரிமாறுறதுக்காக ஏதோ ஒன்று உருவாக்கி அது வந்து பில்டாகி இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக் அணைக்குது. சமூக ஊடகமே இன்றைக்கி வேறு லெவலில் போயின்னு இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே வந்து ஜீரோவில் தான் ஆரம்பிச்சுது. இன்றைக்கி எதுவுமே இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்பிக்கை தளரவிடாத, எதிரில் இருக்கிற வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் தேவை, எவ்வளோ பொருள் தேவை, பணம் தேவைன்னு நினச்சிங்களோ அது உங்கள் கையை தேடி வரும், சரிங்களா? உண்மையிலேயே கஷ்டப்படுங்க. கஷ்டப்படுனா அது அப்படி சொல்லலை, உடல் உழைப்பை கொடுங்க, மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த வேலையை செய்யுங்க, சரியாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பொருள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, சந்தோஷம். பொருள் பற்றி இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி போதும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுது, 11 நிமிஷம் ஆகிடுச்சு. தேங்க்யூ.